ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே தான் இருக்கீங்களா நான் நியூவாக ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு தான் ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா எல்லாமே செட்டாக தனித்தனியாக வாங்கி இதுக்கெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன் இது நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இருங்க நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குட்டி நான் எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் இருக்க பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருந்தேன் நான் எல்லாத்தையும் இதிலே போட்டு வச்சுருக்கேன் இது ஃப்ரோசன் டால் பாக்ஸ் தான் ஸோ மேலே அந்த மாதிரி தான் இருக்குமே ஸோ இதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன் இருங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா எங்ககிட்ட இருக்கிற பெண் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது என்ன தெரியுமா ஃப்ரூட் கிடையாது எரேசர் ஃப்ரூட் எரேசர் நெக்ஸ்ட் இந்த பெண்ணு தான் இந்த பெண்ணு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஸோ இந்த பெண் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறமா ஒரு பென்சில் இந்த பென்சில் நான் நார்மல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸோ நான் பாக்ஸ் வாங்கிட்டதுக்கப்புறமா இந்த பென்சில் குள்ளே எடுத்து போட்டுட்டேன் நெக்ஸ்ட் இது பாத்தீங்களா பார்க்குறதுக்கு கீ மாதிரியே இருக்கும் இதுவும் ஒரு பெண் தான் இந்த பெண் எல்லாமே ஜெல் பென் தான் இது ரீஃபில் பென் கிடையாது அடுத்தது நான் அந்த பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கெச்சஸ் வச்சிருக்கேன் நான் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் எல்லாமே ஸ்கெச் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது ஹே மெர்லி நான் சூப்பராக இருக்குது நாங்களும் இதே மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நானும் அஞ்சலி இதே மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா அஞ்சலி சார் அதே மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஹலே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரியான ஏய் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி வச்சிருக்கீங்களா ஏ எனக்கு உங்களோட பென்சில் பாக்ஸ்லாம் காமிக்கிறீங்களா எனக்கு பென்சில் பாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களோட பென்சில் பாக்ஸ்ல நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு காமிக்கிறீங்களா இன்னைக்கு ஓபன் பண்ணி காட்டிங்களா பார்க்கலாம் ஏ இதெல்லாம் இருக்கு கண்டிப்பா காட்டுறேன் நான் என்னோட பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் பா いや பென்சில் பாக்ஸ்ல நான் நிறைய பொருள் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அது நல்லா பெருசா இருக்கும் நான் அப்போ எடுத்துட்டு வரோம் ஹே மெர்லி நான் இங்கே பாரு இதுதான் என்னோட பென்சில் பாக்ஸ் இது வந்துட்டு ஸ்பைடர்மேன் மேன் போட்டிருக்கோம் இது வந்து அஞ்சலியோடது அஞ்சலி வந்துட்டு யூனிகார்ன் தான் வேணும்னு சொல்லிட்டு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கா நீ வச்சிருக்கல அதே மாதிரி தான் இது ரெண்டுமே தெரியுமா ஆனால் மேலே இருக்க பிக்சர் மட்டும் தான் மாறும் ஹே வாவ் நான் யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி தான் நீங்களும் வச்சிருக்கீங்களா சூப்பராக இருக்கு இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற மாதிரியே தான் இருக்கு மெர்லி நான் இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு இது நான் சொன்னல்ல உருண்டையா இருக்கணும் அந்த மாதிரி மாடல் இருக்குது பென்சில் மாதிரியே இருக்கும் பெருசா அதுக்கு அப்புறம் இதான் நிலா குட்டியோட இது நிலா வந்துட்டு ஃப்ரோசன் தான் யூஸ் பண்றாதே அதுக்கு அப்புறம் பாலோடது வந்து ஸ்மைலிங் போட்டிருக்கோம் இது வந்து ஹலோ கிட்டி மாடல்ல இருக்கும் இதுதான் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பாரு ஒன்று ஹே வா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க அஞ்சலி சாரதி நான் வாங்கியிருக்க மாதிரியே வச்சிருக்காங்க அஞ்சலி சாரதி விடுதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஆயிஷா ஓடுது நிலா ஓடுது அப்புறம் பால் ஓடுது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அஞ்சலி இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சலி யூனிகார்ன் போட்ட மாதிரி வச்சிருக்கா எனக்கு யூனிகார்னும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அஞ்சலி சூப்பராக இருக்கு இது நீ வாங்க போகும்போது நெக்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது எனக்கு இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லு சரியா நான் இதே மாதிரி இன்னொன்று வாங்கிக்குவேன் ஏன்னா எனக்கு இந்த பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீ உள்ள என்னன்னு வச்சிருக்க இந்த பென்சில் ஒன்று வச்சிருக்கா ஹே இந்த பென்சில் ஹேண்ட் ரைட்டிங் உண்மையாகவே சூப்பராக வரும் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நல்லா வரும் தெரியுமா அதுக்கப்புறமா நீயும் இதே மாதிரி கீ மாடலில் தான் வச்சிருக்கியா வாவ் நல்லா இருக்கு அஞ்சலி என்கிட்டயும் இதே மாதிரி தான் பட் வந்துட்டு கீ மாடல் பட் அதுக்கோட மாடல் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்புறம் பென்சில் அதுக்கப்புறம் ஷார்ப்னர் அப்புறம் எரேசர் இதெல்லாமே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன வச்சிருக்கேன் ஹே இந்த பக்கம் இவ்வளோ வச்சிருக்கேன் உங்ககிட்ட கிளிட்டர் பென் கூட இருக்கா என்கிட்ட கிளிட்டர் பென் இல்லவே இல்லை தெரியுமா சூப்பராக இருக்குது எனக்கு கிளிட்டர் பென்ல எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் செமையாக எழுதுது ஏ நல்லா இருக்குது ஃபுல்லாக வச்சிருக்க போல இருக்குது என்னது இது பாதி பென்சில் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கர் வச்சிருக்கேன் மார்க்கர் கூட சூப்பராக இந்த கூட செம்மையா இருக்கும் தெரியுமா லெட்டர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த மார்க்கர் இது வந்து ஸ்டிக் பென் தானே எனக்கு தெரியும் அது மார்க்கர் இல்ல ஸ்டிக் பென் அப்புறம் ஒரு ஜெல் பென் அப்புறம் ஐஸ்க்ரீம் மாடலில் வச்சிருக்க இது எரேசரா ஆமாம் மெர்லினா அது எரேசர் தான் அது பார்க்கறதுக்கு ஐஸ்க்ரீம் மாடலே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எரேசர் அது சரி சரி அடுத்தது சாரதி இதை ஓப்பன் பண்ணிப்பார் அவனும் என்ன மாதிரி தான் வச்சிருப்பானே எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் செட்டாக தானே வாங்கினோம் அதனால அதே மாதிரி தான் இருக்கும் சாரதி ஒண்ணே ஓப்பன் பண்ணிக்காமல் இருமர்லி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் ஸ்பைடர் மேன் வாங்கிட்டேன் தெரியுமா அதே மாடல் தான் எப்படி இங்கே பார்த்தியா அவள் நல்லா அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி என்கிட்டயும் இருக்குது நான் வந்து பிளாக் வாங்கிக்கிட்டேன் அவள் வந்து ப்ளூ வாங்கிட்டான் அஞ்சலி நான் வந்துட்டு பிளாக் வாங்கிக்கிட்டேன் எனக்கும் இதில் எழுதுறதுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா செம்மையாக எழுதும் நல்லா டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்கப்புறமா அதே மாதிரி பென்சில் தான் நான் வந்துட்டு பிங்க் கலர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ அதே மாதிரி ஒரு பென்சில் வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பென்சில் இருக்குது என்கிட்ட அதை நான் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர் நான் அடிக்கடி டிராயிங் பண்றதுனால எங்கிட்ட மொத்தம் மூணு பென்சில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாமே பென்சில் கலர்ஸ் தான் வச்சிருப்பேன் இது எல்லாமே நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிட்டு கலர்ஸ் பண்ணுறதுக்காக அப்புறமா எரேசர் இருக்கும் இந்த எரேசர் பார்த்தியா இது வந்து பிரெட் மாடல்லே இருக்கும் இதுவும் எரேசர் தான் செமையாக இருக்கல அப்புறம் உள்ள வந்து ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன் நான் அடிக்கடி ட்ராயிங் பண்ணுவேன்னா அதனால எல்லாமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்துலையே அதனால தான் வச்சிருக்கேனே எப்படி என்னோட பாக்ஸ் நல்லா இருக்கா அது மட்டும் இல்லை இதுக்குள்ளே இதை வைக்க முடியல இதுவும் வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் தான் இந்த ஷார்ப்னர் வந்து கார் மாடலில் இருக்கும் அதனால இதை நான் தனியாக மாடல் ஷார்ப்னர் சூப்பராக இருக்கு அதுவும் இல்லாமல் பாக்ஸ் ஃபுல் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லா வச்சிருக்கேன் சரி சரி மெர்லினா அவையிலே பார்த்துட்டு இருக்க ஏயினி பாரு ஏ இது நான் காப்பி பண்ணி காட்டுறேன் இரு ஏ இது பத்தியா பார்க்கவே பென்சில் மாடல்ல இருக்கல இது நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு நாள் போய் வாங்குனமே மாயாக்கா கா லில்லி அவங்க ஒண்ணா சேர்ந்து போய் வாங்குனோம் இது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் டேப் வச்சிருப்பேன் எனக்கு வந்து yellow கலர் டேப் வச்சிருப்பேன் அதுக்கு அப்புறம் வந்து கிளிட்டர் பென் நானும் வச்சிருக்கேன் அஞ்சலி நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாங்கும்போது மாதிரி இந்த கிளிட்டர் பென் என்கிட்ட வந்து ரெண்டு கிளிட்டர் பென் இருக்கு ஆரஞ்சு கலரும் ஒன்னு வச்சிருப்பேன் அதுக்கு அப்புறம் green கலர் ஒரு பென் வச்சிருப்பேன் அது உள்ள இருக்கு இரு நான் எடுத்து காட்டுறேன் எனக்கு கிளிட்டர் பென்ல எழுதுறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா கிளிட்டர் பென்ன நான் எடுத்து எழுதுறேன் எழுதுறேன் நினைச்சிட்டே இருப்பேன் அடுத்து இங்க பாத்தியா இதுவும் வந்து ஒரு எரேசர் தான் வந்து பாக்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாடல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்க தான் கிரீன் கலர் கிரீன் கலர் கிளட்டர் பெண் இங்கே ரெண்டு லிட்டர் பெண் இருக்கு இங்கே ரெண்டு கலர் தான் இருக்கேன் இன்னொன்னு ஒரு ரெண்டு கலர் வாங்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு கிளட்டர் பெண்ணா அவ்வளோ பிடிக்கும் தெரியும் எழுதுறதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பென்சில் வச்சிருக்கேன் அந்த ரெண்டு பென்சிலுமே நீ யூஸ் பண்ணவே இல்ல அப்படியே புதுசா வச்சிருக்கேன் பாரு கூட இல்ல அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மார்க்கர் இது வந்து போர்ட்ல எல்லாம் எழுதுவோம்ல அந்த மார்க்கர் தான் எங்க வீட்ல ஒரு போர்டு இருக்குமா அதுல எழுதுறதுக்காக நான் பாத்யே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இதை பாத்தியா இது வந்துட்டு கத்தி மாடல் இப்பதான் புதுசா வந்துருந்துச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லி எங்கே அவன் வாங்கிட்டு இருந்தேன் பக்கத்து கடை இருக்குல்ல அவங்க வாங்குனனே இந்த கத்தி மாடல்லே இருக்கும் பாக்க என்ன விட்டு விட்டு எழுதுது நல்லா உதறி உதறி எழுதன அப்போ தான் நல்லா எழுதும் போல இருக்கேன் எழுதவே ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலா வாங்கினதுல அதனா அப்படியே வச்சிட்டேன அதுக்கு அப்புறம் இங்க பாத்தியா இதுவும் இங்க இருக்க மார்க்கர் தான் ஸ்டிக் பண்ணேன் சாரதி கேக்கு அஞ்சு லிட்டருக்கு என் கிட்டே இருக்காங்க மூணு தரும் அந்த ஸ்டிக் பண்ணி வாங்கணும் அதுக்கப்புறமா இது இது வந்து பாக்க ஷூ மாடல்லே இருக்கும் ஷூ மாடல்ல இருக்கிற ஷாப்னார் தான் இது நான் உனக்கு சீதி காட்டுறேன் நான் இந்த பிரச்சனை யூஸ் பண்ணவே இல்லை கடையை யூஸ் பண்ணுறேன் அதனால இதான் சீவு உணனை பாத்தியா எப்படி சூப்பரா சீவு தான் அதுக்கப்புறம் இத பத்தியா இது வந்து கேரட் மாடல்ல மேல இருக்கிறது இதை எடுத்து விட்டுட்டு உள்ளதாக சீரிக்கலாம் அதுக்கப்புறமா அது அப்படியே ஃபுல்லா ஓப்பன் பண்ற மாதிரி மாடல்ல இருக்கும் அது ஃபுல்லா ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற புலம்பி கொட்டி விட்டுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது சூப்பரா இருக்குல்ல பார்க்க இந்த மாதிரி கேரட் மாடல்ல வேற கலர்ல கூட இருக்கிற இன்னொன்னு கூட வீட்ல வச்சிருக்கேன் அது கூட நான் காட்டுறேன் அப்புறமா அடுத்து இங்க இதுவும் வந்துட்டு ஐஸ்கிரீம் மாடல் இருக்கிறது தான் ஏ அயுஷா உன்னோட பாக்ஸ்ல இவ்ளோ பொருள் வச்சிருக்கியா உண்டு பாக்குறதுக்கு சின்ன பாக்ஸாக தெரிஞ்சாலும் உள்ள நீ நிறைய பொருள் வச்சிருக்க தெரியுமா உள்ள நிறைய ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் மற்ற பாக்ஸை விட உனக்கு இதுக்குள்ளே மட்டும் நிறைய இது வந்துட்டு வைக்க முடியுது ஸோ எல்லாத்தையும் சூப்பராக போட்டு நீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க ஐஷா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உன் பாக்ஸை நெக்ஸ்ட் வந்துட்டு நிலா குட்டியோடது நிலா நீயே ஓப்பன் காமிக்கிறேன் இங்க பாருங்க என்னோட பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா என்னோட பாக்ஸ்ல இந்த ஒயிட் பென் இருக்கு இந்த ஒயிட் ஸ்டாம்ப்ஸோட செட்டாக வந்தது அதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஸ்கெட்சு அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ பென்னு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா இது வந்துட்டு ஃப்ரூட் மாடலில் இருக்கிற எரேசர்ஸ் தான் அதுக்கப்புறம் இது ஐஸ்கிரீம் மாடலில் இருக்கிற எரேசர் இந்த எரேசரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நார்மலாக இருக்கிற ஃப்ரோசான் மாடல் இருக்கு இருக்கிற எரேசர் குட்டி என்னோட பென்சில் பாக்ஸ் நீ ஃபுல்லா தான் வச்சிருக்க அடுத்து பாலு ஓடுது ஹே பாலு என்னடா இது பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு ஹே மெர்லினா இது ஒண்ணோ இல்ல பென்னு தான் பாக்குறதுக்கு தான் கை மாடல்ல இருக்கும் இங்க பாரு கீழே ஓபன் இருக்கு பாத்தியா இது ஓபன் பண்ணிட்டா அழகா சூப்பரா எழுதிக்கலாம் இது வந்துட்டு ஜெல் பென் தான் நார்மலா இருக்கும் சமையா இருக்கும் தெரியுமா எழுதுறதுக்கு பின்னாடி கை மாடல்ல கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு அப்படியே சமையா இல்ல அடுத்து வந்துட்டு என்கிட்ட ஒரு எரேசர் இருக்கு அப்புறம் ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி நான் வந்து பென்சில் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா என்கிட்டயும் வந்துட்டு ஐஸ்கிரீம் மாடல்ல எரேசர் இருக்கு ரெண்டு எரேசர் வச்சிருக்கேன் ஒன்று ஐஸ்கிரீம் மாடல் இருக்கும் இன்னொன்று ஐஸ்கிரீம் மாடல் தான் ஆனால் வந்து அது பார்க்குறதுக்கு லாலிபப் பப் ஐஸ்கிரீம் மாடலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் தெரியுமா அடுத்தது இந்த பாக்ஸோட செட்டாக வந்துச்சு இந்த பாக்ஸோட செட்டாக வந்ததில் வந்துட்டு இந்த மார்க்கர் அப்புறம் ரெண்டு பென்சில் அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னர் அந்த எரேசர் இது எல்லாமே இந்த பாக்ஸ் நான் வாங்கும் போதே செட்டாக வந்துச்சு எக்ஸ்ட்ராவாக தான் நான் இந்த டெக்கரேட் பண்ணலாம் வாங்கி வச்சிருக்கேன் வா எல்லாரோட பென்சில் பாக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் கூட எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது தெரியுமா